இன்றைய வசனம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் கிறிஸ்துவக்குள் பெரியமானவர்களே வறண்டதும் வனாந்தரம் போன்றதுமான நம்முடைய உலக வாழ்வை செழிக்க செய்ய கர்த்தரால் மட்டுமே ஆகும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் தவறாமல் நடக்கும் பொழுது அவர் கண்களில் தயவை பெற்றுக்கொள்ளலாம் அவர் நம்மோடு கூட வந்து தங்கி இருப்பார் நமக்காக யாவற்றையும் அழகாய் செய்து முடிப்பார் அதே நேரம் துன்மார்க்கர் அழகான வீடுகளையும் அலங்காரமான செழிப்புள்ள வாழ்க்கையையும் அனுபவிப்பது போல வெளியில் காட்சியளிப்பர் ஆனால் உள்ளேயோ சமாதானமின்மை குழப்பங்கள் ஒருமனமின்மை ஏன் தேவ பிரசனமே இல்லாத நிலைமையில் அவர்களுடைய வீடுகள் இருப்பதை நாம் காணலாம் நீங்கள் எத்தகைய வாழ்வை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் ஒரு சிறிய குடிசையானாலும் செம்மையான வழியில் நடந்து தேவனை பிரியப்படுத்தி ஜபத்திலும் வேதவாசிப்பிலும் குடும்பமாக ஆண்டவரை தேடி வழிபடும்போது அவர் பிரசன்னமாயிருப்பார் செழிப்பை கட்டளையிடுவார் ஒரு சமயம் கர்த்தருடைய ஊழியர் ஒருவரை பெரிய செல்வந்தர் ஒருவர் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் ஒவ்வொரு அறையாக அவருக்கு காண்பித்தார் இந்த அறையில் என்னவெல்லாம் வசதிகள் பாருங்கள் நானும் என் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்றுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் தண்ணீர் போல செலவழித்து இப்படி அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் என்று கூறினார் சரி நல்லதுதானே ஐயா என்று ஊழியர் சொன்னபோது வெளியில் பார்ப்பதற்கெல்லாம் நன்றாய்த்தான் இருக்கிறது ஆனால் எங்கள் குடும்பத்திலே கொஞ்சமும் சமாதானம் கிடையாது என் பிள்ளைகள் என்னையோ என் மனைவியையோ கூட இருந்து அன்பு காண்பித்து கவனிக்க மனமின்றி ஆளுக்கு திசையில் அயல் திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டனர் என் மனைவி இந்த கவலையிலேயே படுத்த விட்டார்கள் இத்தனை செழிப்பு இருந்தும் சமாதானம் சந்தோஷமில்லையே எங்களுக்காக ஜபிக்க மாட்டீர்களா என்று கண்ணீரோடு கேட்டார் இது எத்தனை பரிதாபமாய் இருக்கிறது பாருங்கள் அதே சமயம் வேறொரு குடும்பத்தினர் ஒரு சிறு குடலில் தங்கி இருந்தாலும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பாரம் கொண்டவர்களாக அன்பு செலுத்தி கர்த்தரோடு இணைந்து ஒரு மனதோடு வாழ்ந்து வந்தனர் இது எத்தனை இன்பமானது அன்பானவர்களே நம்முடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது மேற்குறிப்பிட்ட இரண்டாம் பகுதியினரை போல இனிமையான வாழ்வா அல்லது பணக்கார வீட்டில் அந்த மனிதன் கண்ணீர் விட்டது போல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமா கர்த்தர் செம்மையானவர்களின் வீட்டை மட்டுமே செழிக்க செய்வார் இன்று உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா செம்மையான வழியை தெரிந்து கொள்வீர்களா ஜெபம் அன்பு தெய்வமே உமக்கு பிரியமானதும் செம்மையானதுமான வழிகளை தெரிந்து கொண்டு நானும் என் வீட்டாரும் இன்று முதல் உம்முடைய செழிப்பை சகல காரியங்களிலும் பெற்று அனுபவிக்க அருள்தாரும் நீர் கூடவே இருந்து நீர் விரும்பும் தெய்வீக வழியில் வழிநடத்தி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்